ஜிவி பிரகாஷ் அவர்களை பற்றி சைந்தவி அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதில் அவங்க நிறைய விஷயம் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நானும் ஜிவியும் கிட்டத்தட்ட 12 வருஷம் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்தோம். மேரேஜ் பண்ணும் போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவோ நான் சும்மா சும்மா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் கூட கேட்பார், ஏன் இந்த ஒரு ஃபோட்டோவே இத்தனை தடவை பார்க்குற அப்படின்னு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் நான் ரீலீவிங் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அந்த ஃபோட்டோவை பார்த்தனாலே நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசினோம், அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஜீவியும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அது ஏன் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. நான் எல்லாத்துக்கும் பாடுற மாதிரி தான் பாடி கொடுப்பேன், என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஆனால் ஜீவி அப்படின்னு வரும்போது மட்டும் மக்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பை கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் பாடின பாடல் அவ்வளோ ஹிட் ஆகியிருக்கு, அது ஒரு வைப் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜீவி அவர்கள் ஃபர்ஸ்டா ஹீரோவா அறிமுகமாகும் போது ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்தேன். படத்தை போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருந்தேன். அந்த படம் ரொம்ப சூப்பரா கலகலப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அஸ் எ வைஃபா நான் பார்க்கும்போது அவர் ஹீரோயின் கூட நெருங்கி பழகிற காட்சிகள் வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அவர் ஹீரோவான முதல் படத்திலேயே நான் ஒரு சில கண்டிஷன் எல்லாம் போட்டேன். ஹீரோயின் கூட நெருங்கி பழகக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, அங்க ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு குடும்பம் இருக்கு. அங்க ஜஸ்ட் ஒர்க் மட்டும் தான் பண்றாங்க, அது உண்மை கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் விருப்பம் போல நடிச்சாரு. ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருக்கும் போது அவர் நிறைய படங்களுக்கு நல்ல இசை கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் சாருக்கும் ஏஎல் விஜய் சாருக்கும் ஒர்க் பண்ணும்போது மட்டும் அவர்கிட்ட வேற ஒரு பரிமாணத்தை நம்ம பார்க்கலாம். விஜய் சார் சொல்லவே வேணாம், அவரோட ஃபேன். அண்ணா 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 அண்ணான்னு உயிரை விடுவாரு, தளபதிக்கு அப்படின்னா இறங்கி செய்வாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேனாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த இசைக்கே போவார். அவர் படத்தில் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கோம். அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தளபதி அவர்கள் கூட மட்டும் இல்லை, ஏஎல் விஜய் அவர்களோட ஒர்க் பண்ணும்போதும் ஜிவி பிரகாஷ் ரொம்பவே சூப்பரான ஒரு இசையை கொடுப்பாரு. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட ரேப்போ தான். அவங்க ரெண்டு பேரும் அப்படி கம்போஸ் ஜோனில் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் ஜிவியால் ரொம்பவே சூப்பரான ஒரு இசையை கொடுக்க முடிஞ்சிச்சு. அவங்களோட வரிசையிலையும் நான் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கேன், அதுவுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஜிவி நிறைய சோசியல் விஷயங்களை பேசுவார், பண்ணுவார். அஸ் ஒய்ஃபா அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஒரு இசையமைப்பாளராக தவிர்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் இறங்கி நிற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஜிவி கிட்ட நான் ஒரு விஷயம் ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எங்களோட மேரேஜ் அன்னைக்கு காலையில் அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தார். இப்போவும் அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த ஒரு நாள் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அது அவ்வளோ ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இப்படி ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் இவங்களுக்கும் லைஃப்பில் நடந்த ரொம்பவே எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாத்தையுமே, ரொம்பவே ஹாப்பியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக பேசியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு ரசிகர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவிய இலக்கில் அவரோட வாழ்க்கையை இழந்துட்டார். ஏன்னா அவ்வளோ ரசித்து அவ்வளோ லவ்வோட பேசுகிறாங்க, இவங்கள பெரிய எப்படி தான் மனசு வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.